ட்ரெஸ் பண்ணணும். நான் எப்பவும் சொல்லுவேன், நல்லா பண்ணுங்க, தேவைப்பட்டா லக்ஸரியா கூட பண்ணுங்க, குற்றமா சொல்லல, ஆனா அசிங்கமா பண்ணாதீங்க. உலகத்துல இருக்கிறவங்க அசிங்கமா ட்ரெஸ் பண்றாங்க. ட்ரெஸ்ங்கிறது எதுக்கு வந்துச்சு? உடம்ப மறைக்கிறதுக்கு. அப்ப தெரியற மாதிரி போட்டா அது பேர் என்ன? ட்ரெஸ்ஸோட நோக்கமே உடம்ப மறைக்கிறது தானே. சரி, அவன் தான் அதை செய்யறான், இங்கே என்ன செய்யக்கூடாது? அதையே செஞ்சுட்டு வரக்கூடாது. உலகத்தான் ட்ரெஸ்ஸ கிழிச்சு போட்டா பைத்தியம், இப்ப அதை ஃபேஷன் ஆக்கிட்டான். நம்ம அதை செய்யக்கூடாது. நம்ம நல்ல நீட்டா போடுறோம், நம்மளும் கிழிச்சுக்கிட்டு வரக்கூடாது. முட்டி ரெண்டையும் கிழிச்சிட்டு வந்து நிக்கிறான், கேட்டா கோவப்படுறான். உலகம் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு நடிகனுடைய ஃபேஷன் வரும், நாளைக்கு இன்னொரு நடிகன் ஃபேஷன் வரும். அவன் இந்த பக்கம் முடிய மொத்தமா அடிச்சுட்டு மேல மட்டும் வச்சிருப்பான். அப்புறம் இன்னொருத்தன் வருவான், நீளமா வளர்த்துக்கிட்டு வருவான். ஒருத்தன் தாடி மீசை எது மேலமே முழுக்குன்னு வந்து நிப்பான். இன்னொருத்தன் மீசை தாடி எல்லாம் வளர்த்துக்கிட்டு வேற மாதிரி வந்து நிப்பான். அவன் மாறிக்கிட்டே இருப்பான். ஆனா சபையுடைய சாயல் இருக்குல்ல, இது இயேசு கிறிஸ்துவின் சாயல். இது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சாயல், ஒரே சாயல், இயேசுவின் சாயல். அதுக்குதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை சொன்னா கோச்சிக்கிறாங்க, கோச்சிக்கிட்டாலும் கவலை இல்லை.